ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கதை கேளுங்க நிகழ்ச்சியில் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு கதையை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிங்கன்னா ஆளுநர் அமைக்கும். அந்த ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போது நாங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேரும். கதைக்குள்ள போகலாமா? இன்டர்வியூ. டோர் க்ளோசரின் விசையை திறந்துட்டு உள்ளே போனான் ரமேஷ். ப்ளீஸ் கமின் என்றார் ஒருவர். போனான், சிடவுன், உட்கார்ந்தான். அது ஒரு பெரிய ஹால், வலை பக்க கூடிய பெரிய திரை, சீலிங் ஃபேன், டிஜிட்டல் ப்ராஜெக்டர் தொடங்கிச்சு. ப்ரொஜெக்டர் வந்து ஒன்று தொங்கின்றது. கீழே உயர்ந்த கார்பெட், நாற்காலி ஒவ்வொன்றும் அக்பர் சக்கரவர்த்தியின் அரியாசனம் போல இருந்தது. ஸ்பிளிட் ஏசிக்கள் ஓசையின்றி ஒன்றிருந்தது. இடது பக்க சுவரில் ஓரம் கசக்கி போட்ட காயம் ஒன்று உடுத்தலாக இருந்தது. ஒரு நீள்வட்ட மேசையில் எதிர்புறத்தில் நான்கு பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ரமேஷ் வருவதை பார்த்ததும் இடது கொடியில் இருந்தவரை பார்த்து கொஞ்சம் பவ்யாக மாற்ற மூவரும் ஐயா கேட்குறீங்களா என்பது போல் வளைந்தார்கள். அதற்கு அவர் இட்ஸ் ஓகே, நீங்கள் ஆரம்பிங்க என்பது போல் ஜாலி காட்டிவிட்டு கொஞ்சம் தளர்ந்து உட்கார்ந்து கொண்டார். வலக்கொடியில் இருப்பவர் ஆரம்பித்தார். எப்படி இருக்கு இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு கேட்டார். இது நல்ல கான்ஃபரன்ஸ் ஹால், ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன், ஒயிட் அண்ட் போர்ட், ஒயிட் போர்டு, மார்க்கர், சவுண்ட் ப்ரூஃபிங், வசதியான நாற்காலி, உயர்ந்த கார்பெட், மனசுக்கிதமான அட்மாஸ்பியர் அப்படின்னு சொன்னாங்க ரமேஷ். இவ்வளோ நல்ல அட்மாஸ்பியரில் அந்த கசக்கி போட்ட காகிதம் உறுத்தலா இல்லையா? அதையே நீங்கள் சொல்லலை அப்படின்னாங்க. கவனிச்சே சார், அந்த காகிதம் ஏதோ உட்காந்துருக்காரு. அவரோட ஸ்கிரிப்டிங் போர்டோட முதல் பக்கம் கிழிக்கிறப்போ கொஞ்சம் கோணலாக கிழிச்சிருக்காரு. பேடியில் முக்கோணமாக கொஞ்சம் பாக்கி இருக்குது. அந்த பக்கத்தில் நான் பாட்டுக்கு சுத்தமாக இருக்கிற இந்த ரூமில் யாரோ ஒரு மடையின் குப்பை போட்டிருக்கான்னு சொன்னால் அவர் மனசு புண்படுன்னு தான் சொல்லலை. நாலு பேரும் ஒரு முகத்தை ஒருவர் பார்த்துக்கொண்டாங்க. சரி, வெளியில் ஒரு அம்மா துறையை தொடச்சிட்டு இருந்தாங்களே, அதை கூப்பிட்டு குப்பையை எடுத்து போட சொல்லுங்க என்றார். அந்த அம்மா பேர் என்ன சார்? மறுபடியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். இட்ஸ் ஓகே, உங்கள் யாருக்கும் அந்த அம்மா பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்றான். எழுந்து நடந்து போய் கதவை திறந்து வெளியில் உட்கார்ந்திருந்த பியூனிடம் அந்த அம்மா பேர் என்ன என்று கேட்டான். பியூன் சொன்னான், பவானி, இங்கே வாமா என்று கூப்பிட்டான். சுத்தம் செய்ய சொன்னான். மறுபடியும் வந்து நின்றான். சிட்டவுன், ஏன் நிற்கிறீங்க? உட்கார்ந்தான். எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிக்கிறீங்க. வேலைக்காரர்கள் பெயர் சொல்லி கூப்பிடுவது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதுக்கும் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க். கேளுங்க சார், எங்கள் நாலு பேரில் தொழிற்சாலை முதன்மை அதிகாரி ஒருத்தர், பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர், ஃபைனான்ஸ் ஹெட் ஒருத்தர், உங்கள் பாஸ் யார் யாருன்னு என்னென்னு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, தொழிற்சாலை ஹெட் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வரும்போது நீங்கள் 3 பேரும் இடது கோடியில் இருக்கிறவர்கிட்ட ரொம்ப கௌரியமாக நடந்துக்கிட்டீங்க. அது என்ன கன்ஃபியூஸ் பண்ணத்தான வழிய, அவர் ஃபேக்ட்ரி ஹெட்டு இல்லை, நீங்களும் ஃபேக்ட்ரி ஹெட்டு இல்லை, நீங்கள் தான் பாஸ். நான் சரியாக பதில் சொல்ல உங்கள் முகத்தில் பெருமை தாங்கல்ல. எப்படிப்பட்ட ஆளை செலக்ட் பண்ணுறேன்னு பார் என்கிற பெருமை தெரியுது. மீதம் 2 பேர் அமைதியாக இருக்காங்க. அவங்களில் ஒருத்தர் தான் ஃபேக்ட்ரி ஹெட்டு. நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்கிரிப்ளிங் பேட் வச்சு ஏதோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் இதுவரை எதுவுமே எழுதிக்கலை. அவர் ஃபினான்ஸ் ஹெட்டாக இருப்பார், சம்பளம் பேசும்போது தான் எழுதுவார். ஆகவே 2வதாக இருக்கிறவர் ஃபேக்ட்ரி ஹெட், இடது கோடியில் இருக்கிறவர் ஃபினான்ஸ் பர்சனல் மேனேஜர், அவர் தான் இந்த நாடகத்துக்கெல்லாம் டைரக்டர். ப்ரௌண்டி, இந்த உங்கள் அப்சர்வேஷன் பவர் பிரமாதம். ஒரு மெயின்டெனன்ஸ் ஆளுக்கு இருக்க வேண்டிய தகுதி அது. வெயிட் பண்ணுங்கள், வி வில் லெட் யூ நோ சார். புதுவிதமான இன்டர்வியூ சார். வழக்கமாக வந்ததும் ஃபைலை வாங்கி பார்க்குறது, டெல் அஸ் சம்திங் அபவுட் யூ மிஸ்டர் ரமேஷ்ங்கிறது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. டக்குன்னு ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சூப்பர் சார், தேங்க்யூ. பட் பேரனை சொன்னீங்க ரமேஷா? உங்கள் பேர் சுந்தரேசன் இல்லையா? அவர் வெளியில் வெயிட் பண்ணுறாரு சார். பின்ன நீங்கள்? நான் கேன்டீனில் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கேன் சார். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு என்ன எத்தனை செட்டு டீ ஸ்நாக்ஸ் அனுப்பணும்னு பார்த்துட்டு வர சொன்னார் சூப்பர்வைசர். எட்டி பார்த்தேன், உள்ளே கூப்பிட்டீங்க, உட்கார சொன்னீங்க, கேள்வியெல்லாம் கேட்டீங்க, ஜாலியாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரையும் ஆச்சரியப்பட வைத்தார் அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்தார் கேன்டீன் சூப்பர்வைசர். படித்ததில் ரசித்தது, சூப்பராக இருந்தது இல்லையா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.